அற்புதர் என கொண்டாடப்படுபவர் புனித அந்தோணியார். காணாமல் போன பொருட்களை கண்டடைய, பேய்களை விரட்ட இவரது துணையை நாடுகின்றனர். உலகெங்கும் திருமறையோரும் ஏனையோரும் பதுவை நகர் அந்தோணியாரை அண்டி அவரிடம் மன்றாடி அவர் வழியாய் இறைவனிடம் எண்ணிலடங்கா ஆன்ம உடல் நலங்களை பெற்று வருகின்றார்கள். அன்பு இறை மக்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் புனித அந்தோணியார் ஆற்றிய புதுமைகளை அற்புதங்களை தியானித்து அவர் வழியாக அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். நமது வாழ்விலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ பக்தியுடன் இந்த பக்தியில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்தோணியாரின் மறையுரை கேட்டு மனமாற்றம் பெற்றனர். இளமை நகரில் அமைந்துள்ள புனித ராயப்பர் பேராலயத்தில் 1627 பெரிய வியாழந்தினம் அன்று அந்தோணியார் மறையுரை ஆற்றினார். இவ்வுரையில் இயேசுவை தகுந்த ஆயத்துடன் உண்பவர் இரண்டு நற்பெயர்களை அடைவர் என்ற தலைப்பில் விளக்கம் அளித்தார். முதலாவதாக, அவர்களது வாழ்க்கையில் சோதனையில் வெற்றி பெற்று இறை பக்தியில் சிறந்து வாழ்வர். இரண்டாவது, கசப்பான வாழ்வு முறை நலமானதாக மாறவும் இறை பற்றில் வளர்ந்து ஓங்கவும் வழிவகுக்கும் என்பதாகும். எனவே இறைவனின் திருவுடலை பச்சாதாபம் என்னும் திருமண ஆடை அணியாதவராய் உண்பவர் இறை சாபத்துக்கே தம்மை கையளிப்பர் ஆவார் என கூறினார். இதனால் 1000 மக்கள் மன விழிப்பு கொண்டு நல்ல பாவ சங்கீதனம் செய்து மனமாற்றம் பெற்றனர். அன்று ஆலயத்தில் போதுமான அளவு இடம் இருக்கவில்லை. அதிகரித்துள்ள மக்களின் தொகையை கண்ணுற்றவராய் அந்தோணியார் தமது அருளுரையை ஆலயத்தின் வெளியே அமைந்திருந்த பெரிய திறந்த முற்றத்தில் வழங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது தூய அந்தோணியாரை நோக்கி ஜெபிப்போம். கற்பில் உத்தமமான லீலி மலராகவும் ஊற்றுமாகவும் இருக்கும் தூய அந்தோணியாரே, எளிமைத்தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரியே, தூய ஒளிவீசும் விண்மீனே, ஆசார முறைகளின் சோடினையே, விண்ணோர்களின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காமாந்தக்கரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கொடுப்பவரே, தேவருடைய திருக்கரங்களிலே சர்வேஸ்வரனுடைய சுதனானவரை தாங்குகிறவராய், தேவஸ்நேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் ஜீவியருமான சுவாலையுமாய், தேவருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவியானவர்களை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்து கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும், ஞானமுள்ள தியானத்தையும் சர்வேஸ்வரனானவர் எங்களுக்கு தந்தருளும்படி அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இதயத்தை தெய்வ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஜெபிப்போமாக. தயமிகுந்த இறைவா, உம் அன்பு அடியாரான தூய அந்தோணியாரைப் போல் நானும் அழிந்து போகிற உலக செல்வங்கள் மேல் எனக்குள்ள பற்றை அகற்றி உம்மிடம் வந்து உமக்கு பணி செய்து வருவதே இப்போ உலகில் எனக்கு உண்மையான நன்மையே தவிர வேறு இல்லை என்று கண்டுபிடிக்க செய்தருளும். உலக நாட்டங்களிலும் செல்வம் பெருமை வெகுமானத்தின் மேலும் உடல் இன்பங்கள் மேலும்
எனக்குள்ள ஆசையை முழுதும் அகற்றிட எனக்கு அறிவை தந்தருளும். திருவையின் உண்மையான மகனாக நான் என்றும் வாழ அருள் தாரும். ஆமீன். நம்பிக்கையின் சீடர்களின் இறை மக்களே, கூடி அற்புதரான புனித அந்தோணியார் ஆற்றிய புதுமைகளை கேட்டோம். மேலும் அவர் தேவ அன்னை மீதும் இயேசு மீதும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். நாமும் அவர் வழியாக இறை அருளையும் அற்புதங்களையும் அடைய இணைந்து பக்தியோடு ஜபமாலை ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமென். தொடக்க ஜெபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதி அற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய் ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய் ஆவியானவரிடம் ஜெபிப்போம். தூய் ஆவியே எழுந்தருள்வீர், வாணி நின்று உமது பேரொழியின் அருச்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீ இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதரில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சி விட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வழித்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உன்னை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதலை தருளும். ஆமீன். தூய கண்ணியா இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து மூன்று முக்கியமான பேறுபலங்களை பெற அவரிடம் அன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் இறைமகன் இயேசு கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்ததை தியானிப்போம். ஆண்டவர் இயேசுவின் கல்லறைக்கு அதிகாலையில் சென்ற பெண்களை பார்த்து அங்கிருந்த வானதூதர், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என நற்செய்தியில் வாசிக்கின்றோம். தமது வாழ்விலே கஷ்ட துன்பங்கள் நீங்க பெற்று புதிய விடியலுக்காக அவதியுறும் ஒவ்வொருவரையும் குறிப்பாக நமது நாட்டு மக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவி தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த இரண்டாம் 10 மணி துளிகளில் இறைமகன் இயேசு விண்ணகம் சென்றதை தியானிப்போம். இயேசு பெத்தானியா வரை சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசீர் வழங்கி கொண்டிருந்த போதே அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார் என லூக்கா நற்செய்தியில் வாசிக்கின்றோம். உலகம் தர முடியாத அமைதி வாழ்விற்காக அகதிகள் போன்று ஆதரவற்ற வாழ்க்கை வாழ்ந்து வரும் நமது நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் அதி விரைவில் விடுதலையும் சமாதானமும் அமைதியும் நிறைந்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களின் நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த மூன்றாம் 10 மணி துளிகளில் தூய ஆவியானவரின் வருகையை தியானிப்போம்.
பெந்தகோஸ்தே நாளில் அன்னை மரியாள் மீதும் சீடர்கள் மீதும் அக்கினி நாக்கு வடிவில் இறைவனின் ஆவியானவர் இறங்கி வந்ததாகவும் அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசியதாகவும் நாம் திருத்தூதர் பணி நூலில் வாசிக்கின்றோம். அந்நிய நாடுகளில் அந்நிய கலாச்சார சூழலில் வாழும் நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினதும் அன்னை மரியாளதும் பாதுகாவலில் வழிநடத்தப்பட வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களின் அரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 4:10 மணி துளிகளில் மரியன்னை விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானிப்போம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பின் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களையும் தலை மீது சூடியிருந்தார் என திருவெளிப்பாடு நூலில் வாசிக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நல் மரணம் அடையவும் நமக்கு நல்ல மரண அடக்கம் கிடைக்கவும் இறுதி தீர்ப்பு நாளில் நாம் வெண்ணாடை அணிந்தவர்களாக இறைமகன் இயேசுவின் தரிசனம் பெற்று பாக்கியம் பெற்று உத்தானம் அடைய வரமருள வேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பும் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இந்த 5:10 துளிகளில் மரியன்னை விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் என தூய அன்னை மரியா இறைவனை புகழ்ந்ததாக லூக்கா நற்செய்தியில் நாம் காணுகிறோம். நமக்கு மரணத்தின் பின்னர் நித்திய மகிமையில் நாம் பிரவேசிக்கவும் அனுதினமும் பரிசுத்தர் பரிசுத்தர் என இறைவனை போற்றி புகழவும் வரமருள வேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரேலே ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமீன். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியானவரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தில் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மரி அன்னைக்கு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும்,
கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறைந்த மூவோரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீருள் சிறந்த கண்ணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அருளின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறிவு மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் ஊற்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறை பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளின் அருமலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிய காலையின் விண்மீனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயர் உருவோருக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை வாக்கினர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை அடியார்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியரின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணீர்ப்பு பெற்ற அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இறைவனுடைய புனித அன்னையே, இது உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் போது நீர் பாரமுகமாய் இராதையும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்கு உரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவுடைய வேண்டுதலினாலே பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.